ഭൂനായകം വനനായകം വജൻ ഭൂവം ധനമേതി ലോകേ തദ്വിഘ്നാഥം നജാമിന് തദ്ദേ ശ മറന്ന് വിടുത്തത് എന്ന പ്രണമാമി നിത്യം ഇടത്ത വേർഡ് എന്ന വിഘ്നശസ്തം தத் ஹேது ஷஸ்தம் சரி தெரியல பிரணமாமி நித்யம் மறந்து விடுத்தேன் ஸ்ரீமத் பாணினி சூத்திராணி சமாலோச்சிய யதாமதி பால வித்பத்தையே சமாச குசுமாவளி இதுல வந்து நம்ம மூணாவதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா மூணாவது ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிச்சுட்டேனா சரி ஓகே சோ தத்புருஷம் கர்மதாரயம் துவிகு பகுபீரி அவ்வயிபாவ துந்தவ இத்தனை சமாசம் அதுல திருத்தியா

இல்ல சரி சதுர்த்தி போயிடலாம் என்னன்னா பலி ஹிதம் ரஷ் யாருக்காக பலி கொடுக்கறோம் யாருக்கு சுகமா இருக்கு யாருக்கு ஹிதமா இருக்கு யாருக்கு அப்படின்னு போடுறோமோ இல்லையோ அப்போ அந்த குங்கிற வேற்றுமை உருவு வந்து கு ஆக பொருட்டுங்கிறோம் அது வந்து சதுர்த்தி அந்தத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு வரப்போறது சதுர்த்தி அந்தத்துல இருக்கக்கூடிய வேர்டு ஹித பலி சுக ரக்ஷிதங்கிறதோட சேர்ந்ததுன்னா அப்போ சதுர்த்தி தத் புருஷம் எக்ஸாம்பிள் பூதங்களுக்கு பலி கொடுக்கிறோம் தேவேபியா பலிகி தேவேபியா நைவேத்தியம் தேவ நைவேத்தியம் சொல்றோம் சிவனுக்கு நைவேத்தியம் பண்றோம் அப்படிங்கிறச்சு சிவாய நைவேத்தியம் சிவாய பலிகி எந்த நம்ம முதல் வேர்டுக்கு வந்து ஒரு சதுர்த்தி விபக்தியில இருந்ததுன்னா அது வந்து சதுர்த்தி தத் சொல்றோம் ஐட்டா சோ பூத்தேபியா பலிஹி ஹிதம் பார்த்தோம்னா சர்வேபியா ஹிதம் எல்லாருக்கும் ஹிதமான பெனிஃபிஷியல் டு எவ்ரிபடி சோ சர்வேபிய ஹிதம் சுகம், சுகம்யா சுகம் தன்னுடைய மக்களுக்கு சுகம் அந்தக்கு வருதோ இல்லையோ நாலாம் வேற்றுமை அகேன் ஃபார் அவர் பீப்புள் அந்த ஃபார் வந்ததுனால டூ ஃபார் பண்ணோம்னா உங்களுக்கு கேஸ் வருது சுகம், சிஷவே, ரக்ஷிதம் இப்போ ஒரு பால் எடுத்து வச்சுட்டோம் ஒதுக்கி வச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்காவது ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்ததுன்னா ஒரு ஸ்வீட்டு எடுத்து தனியா ரெண்டு எடுத்து வச்சிருவோம் இது பெரியவனுக்கு அப்படின்னு வச்சிருவோம் அப்ப அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தவாள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட போறாளே அப்படின்னு ஒரு கவலையில எடுத்து ஒதுக்கி வைக்கிறோமோ இல்லையோ சிஷவே ரக்ஷிதம் குழந்தைக்கு வந்து பாதுகாத்து வச்சிருக்க அத தனியா எடுத்து வச்சுடுறோம் இது வந்து சதுர்த்தி தத்புருஷத்துக்கு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இந்த புதுசு இருக்கு பார்த்தீங்களா இந்த அர்த்தம்ங்குற ஒரு வேர்டு ஜாயின் ஆகுது சதுர்த்தி வேர்டுக்கு இது என்னன்னா ஆஹ புத்ராய அயம் புத்ர அர்த்தகா அஸ்வஹா இந்த வேர்டு அர்த்தம்ங்கிறது இட் ஜாயின்ஸ் வித் த போர்த் கேஸ் வேர்டு நாலாவது விபக்தியில ஒரு வேர்ட சொல்றோம் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா எப்படின்னா இப்போ வந்து ததர்த்தம் கர்ம குருமஹா அப்படிங்கிறோம் அதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதுக்கு எப்படி மீனிங் சொல்றோம் ததர்த்தம் கர்ம குருமஹா அதுக்காக ஒரு காரியம் பண்றோம் தஸ்ய தஸ்மை இதம் இது ததார்த்தம் இந்த அர்த்தம் வந்து நிறைய மீனிங் இருக்கு அர்த்தங்கிற வேர்டுக்கு வந்து மீனிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தகான செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல புத்திர்த்தகா அப்படிங்குறோம் அல்லது இப்போ நெக்ஸ்ட் சாத்ராய இதம் சாத்திரார்த்தம் புஸ்தகம் இவனுக்காக எடுத்துட்டு வா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த புக்கை எடுத்துட்டு வா சாத்திராய இதம் புஸ்தகம் ஆனீதம் அப்படிங்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் எழுதி பார்த்தோம்னா பெட்டரா இருக்கும் ஈஸியரா இருக்கும் புரியறதுக்கு சதுர்த்தி விபக்தி நம்ம என்ன பார்த்தோம் ஆஹ் பூத்தேபியா பலிஹி பாத்தோமா இருக்கா இப்ப இதுல நம்ம எப்போ என்ன என்ன ஸ்டெப்ஸ் நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிராதிபதிக்கம் பூதேபியா அப்படின்னு இருக்கு ஆஹ் பூத்த அகாராந்த புல்லிங்க பூத்த சப்தா அதுல சதுர்த்தி பகுவச்சனம் வருது பூதேபியாதிபதிக்கத்தை எழுதிக்கிறோம் அடுத்தது பலிஹிங்கிறதுக்கும் பிராதிபதிக்கத்தை முதல்ல எழுதிக்கணும் போட்டுக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் சந்தி பாசிபிளோ இது ஆல முடியறது பூத்தங்கிறது ஆல முடியறது இது பல இருக்கு சந்தி நாட் பாசிபிள் சோ அதனாலி அவைலபிள் அவ்வளவுதானே அதனால சந்தி பண்ணல நம்ம மூணாவது ஸ்டெப் என்ன பண்றோம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுறோம் எழுதிட்டு இந்த ரெண்டாவது வேர்டு இங்க இருக்கே இதனுடைய ஏன்னா இது வந்து உத்தரப்பத சொல்லுமா பூத பலி அதனுடைய ஒரு விபக்தி அதனுடைய ஒரு இத போட்டுக்கிறோம் சோ பூத பலிஹின்னு நிக்கிறது இதே நம்ம ஒருவேளை சென்டென்ஸ்ல பண்றோம் அஹம் பூதபலிம் பூதபலிம் ததாமி காலே அப்படின்னு இருக்கு சென்டென்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் இந்த பூத்த பலிஹிங்கிற ஃபோர்த் கேஸ் வரைக்கும் போட்டுட்டு இந்த சென்டென்ஸ்ல பூத்த பலிம்னு த்வித்தியா விபக்தியில இருக்கிறதுனால என்ன பண்ணோம் பூத்தேபியா பலிஹி விக்கிரக வாக்கியம் எழுதிருச்சே தம் அப்படின்னு போடுறோம் அப்போதான் யூ எக்ஸ்பிளைன் the word formation in this sentence இது வந்து பொதுவா எக்ஸாம்பிள் கெடுத்துக்கறோம் பூதேப்யஹ பலிஹி நுட்டோ ஆனா பலதரோ நம்ம வந்து தனித்தனியா இப்படி படிச்சு பிரயோஜனம் இல்ல வியாக்கரணத்தை தனியாக காவியத்தை தனியாக படிச்சு பிரயோஜனம் இல்லை காவியத்தில் பார்க்கறச்சே ஒவ்வொரு வேற்றுமையோட தான் வரும் அது எந்த வேற்றுமையில நமக்கு அங்கே இருக்கோ அதை வச்சுட்டு பண்றோம் அப்போ பூத்த அகம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இன்னொன்னு எடுத்துக்கோங்க பூத்த பலையே அகம் தான்யான் கிரீணாமி என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கு பூதங்களுக்கு பலி கொடுப்பதற்காக நான் தானியங்களை உம் வாங்குகிறேன் வாங்குகிறேன் வருதா அப்போ இந்த பூத்த பலையேங்கிறது இருக்கு அதுலயே ஒரு ஃபோர்த் கேஸ் இருக்கு ஆனா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பலி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த வேர்டை எடுத்துட்ருணும் ஸோ பூத்த பலையேங்கிறத மனசுல நம்ம எப்படி வாங்கிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விட்டுருவோம் ஸோ பூத பலிஹிங்கிறது தான் இதனுடைய இதுக்கு தான் முதல்ல விக்கிரக வாக்கியத்தை பண்ணணும் அப்படின்னு மனசுல போட்டுன்ட்டு அப்புறம் நம்மளுடைய இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் பூத பலிகி வந்துருதா சோ பூத்தேபியா இப்ப சென்டென்ஸ்ல என்ன இருக்கு பூத்த பலையே இருக்கு அப்போ இங்க என்ன எழுதணும் கேஸ்க்கு என்ன போடணும் தஸ்மை போடணும் பூதங்களுக்கு பலி அந்த பலிக்காக நான் தானியங்களை வாங்குகிறேன் அந்த வேற்றுமை போடணும் இல்லையா எஸ் சென்டென்ஸ்ல என்ன வேற்றுமை இருக்கோ அந்த வேற்றுமையை இங்க வந்து நம்ம ப்ரோனவுனா போட்டுறோம் அதற்கு அப்படினு இது வந்து விக்கிரக வாக்கியத்தை எழுதுற ஒரு மெத்தடு பாதி சமயம் நீங்க வந்து வியாக்கியானத்துல பார்த்தேன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் நிறைய உங்களுக்கு வந்து மல்லிநாத்தரோட வியாக்கியானம் பாக்குறது இப்படி இருக்கும் சரியா

yeah that story actually from calicut you know manorama matham puraani story edo no? hello <laughs> yaarudu yen brother call tin irukka oh okay 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 lena king get disturb varudhu enakku oru nimisham onnu puriyilla adanalda illa and room la kaatti irundha a sari lena katta sorry hmm seri ஸோ புத்திரார்த்தா அஸ்வஹா தத்த திஷ்டதிங்கிறச்சு புத்திரார்த்தா பிள்ளைக்காக குதிரை அங்கு நிற்கிறதுங்கிறோம் அப்ப பிள்ளைக்காகனாலே ஃபார் த சன் ஃபார்னா புத்திராய புத்திராய அயம் அஸ்வஹா தத்த திஷ்டதி இதுதான் ஆக்சுவலி நமக்கு வந்து சென்டென்ஸ் பிள்ளைக்காக இந்த குதிரையானது அங்கு நிற்கிறது அந்த குதிரை அங்கு நிற்கிறது அங்க போட்டதுனால இதை வந்து சகான்னு போட்டுக்கோங்க நீங்க இட் டசன்ட் மேட்டர் சேம் இது இந்த புத்திராய அயம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த பதிலா அர்த்த வேர்டை நம்ம சேர்க்கிறோம் இது இங்கே இப்ப சந்தி இஸ் பாசிபிள் சோ புத்திர்த்து சவரணீர்கந்தி வருது இட் இஸ் குவாலிபிங் அஸ்வகா இது வந்து சிங்குலர் அதனால இங்க நம்ம வந்து சிங்குலரா சொல்றோம் இதே அடுத்த சென்டென்ஸ் வந்து சாத்திரார்த்தம் புஸ்தகம் ஆனீதம் ஒரு சென்டென்ஸ் யோசிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்துன்னு வந்தோம் இதனுடைய விக்கிரக வாக்கியம் எப்படி எழுதுவோம் ஏன் புஸ்தகம் இருக்கும் இல்லையோ புத்தகம் இதம் இப்போ இதுதான் விக்கிரக வாக்கியம் இந்த இடத்துல சாத்ர அந்த போர்த் கேஸுக்கு பதிலா சதுர்த்தி ததர்த்தேன்னு ஒரு வேர்டு சோ அர்த்த அப்படின்னு வருது இங்க அகேன் உங்களுக்கு வந்து சவரண தீர்க்க சந்தி வரும் இதுக்கு இதுக்கு பின்னாடி நம்ம என்ன விபக்தி போடணும்னா இதுக்கேத்த மாதிரி போட போறோம் புஸ்தகம் அதனால சாத்திரார்த்தம் அப்படிங்குறோம் வந்துதா உம் இதே நான் வந்து ஸ்திரீலிங்கத்திலயும் போடலாம் ஸ்திரீலிங்கத்துல என்ன ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பாக்கலாமா ஆஹ் இயம் பாஷா இந்த பாஷையானது சம்பாஷணத்திற்காக இருக்கிறது அப்போ சம்பாஷணார்த்தா பாஷா சம்பாஷணாய இயம் பாஷா இது விக்கிரக வாக்கியம் அதுக்கு மேல நம்ம வந்து இமானி பதத்தை தான் வரணுங்கிறது இல்ல பழங்கள் நிறைய பழம் எடுத்து குழந்தைகளுக்காக வச்சிருக்கோம் அப்போ இமானி இவைகள் பாலார்த்தானி பலானி சரியா உம் அடுத்தது பஞ்சமி போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்துருவோம்

இங்க வந்து எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தத மாத்திரம் தான் போடுறார் ஸோ பலி சுகம் அதுக்கப்புறம் இது ஹிதம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை மாத்திரம் கொடுத்துருக்கார் அந்த ததர்த்தம்னு நான் இப்போ கடைசியா சொன்னேன் பார்த்தல அது கிடையாது சமாசகாவளியில ஆனா உங்களுக்கு மற்ற இடங்கள்ல அது வரும் யாதவாபிதயத்துலயோ இல்லைன்னா நீங்க வந்து இதுல சம்பு ராமாயணம்லாம் படிக்க உங்களுக்கு வந்து அந்த வாக்கியம் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு யோசிப்போமோ இல்லையோ அதுவும் சதுர்த்தி தத் மாத்திரம் பார்ப்போம் கிரிஹி கிருஹி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒருவன் தத்தே பூதங்களுக்கு ஒரு பலியை கொடுக்கிறான் கார்த்தால காகாய்க்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் பூதங்களுக்கு பலி கொடுக்கறது கொடுக்கிறான் கோசுகம் கிருஷி வலகா வலகா ஒரு விவசாயி கோ கோ சுகம் மாடுகளுக்கு சுகத்தை கொடுக்கிறான் தத்தே யஷ்டா எஷ்டாங்கிறவன் யாகம் செய்பவன் யாகம் செய்பவன் ஒருவன் யூப தாரு யூபாய தாரு தத்தே யூபங்கிறது வந்து இந்த ஆஹ் அதாவது ஒவ்வொரு இந்த ஸ்தம்பம் மாதிரி இருக்கும் அதுக்கு யூபம்னு பேரு யாகங்கள்ல வந்து ஸ்தம்பங்கள் வைத்து அந்த ஸ்தம்பங்களை வந்து ஒரு இந்திரன்னு சொல்லி அந்த ஸ்தம்பத்துக்கு நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுவோம் இதம் இதுதான் வந்து இந்திரன் இது வந்து அக்னி இது ருத்ரன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தம்பத்துக்கும் அந்த மாதிரி பேரு அந்த யூப்ப அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து உட் வேணும் தாரு தாருங்கிறது காஷ்டம் அந்த யூப்பம்ங்கிறது ஒரு இட் இஸ் லைக் டெக்னிக்கல் டேர்ம் இன் இது யாகம் அந்த யாகத்துல ஒரு ஸ்தம்பத்தை வைக்கிறதுக்கு அந்த யூபத்துக்காக தாரு காஷ்டம் கட்டையை நம்ம வந்து வெட்டுறான் தாரு தாருணி தாரு மது மதுச கலிங்கம் நிக்கிறது சரியா கூட வரும் ஆமா அதேதான் அர்த்தத்துலதான் ஆனா அத நம்ம வந்து சமாசமா போட்டு பாருங்க என்ன பண்ணிருக்கார் க்ரிஹி கிரஹஸ்தாஷ்மத்துல இருக்கக்கூடியவன் பூதங்களுக்கு பலியை கொடுக்கிறான் அப்படிதான் சென்டென்ஸ் ஆக்சுவலி சோ கிரிஹி பூத்தேபியா பலிம் தத்தே பூத்தபலி அத பூத்தேபியா பலிங்குறத நம்ம வந்து சமாசமாக்கி பூத்தபலின்னு போட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா திவிதியா விபக்தியில வந்ததுன்னா உடனே என்ன பண்ணனும் கமா போட்டு தம்னு போடணும் ஏன்னா திவித்தியா விபக்தியில இருக்கு கோ சுகம் அது சுகம் இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு த்வித்தியா விபக்தியில இருக்கிறதுனால நீங்க உடனே தத்துன்னு திருப்பியும் போடணும் சுகம்ங்கிறது நபுன்ச இருக்கிறதுனால சரியா அடுத்தது யஷ்டா யாகம் செய்பவன் யூபத்துக்காக அந்த யூபம் என்ற ஒரு ஸ்தம்பத்தை செய்வதற்காக தாரு காஷ்டத்தை அந்த கட்டையை தத்தே கொடுக்கிறான் அதுக்கப்புறம் புதகா ஒரு பண்டிதன் குண்டலாஷ்டபதம் தத்தே குண்டலம் குண்டலத்தை செய்வதற்காக அஷ்டாபதம்னா இப்ப நம்ம வந்து எட்டு கிராம் ஒரு பவுன் சொல்லலையா அந்த அஷ்டாபதம்ங்கிறது வந்து சுவர்ணத்தினுடைய ஒரு ஒரு கணக்கு குண்டலத்துக்காக எட்டு கணக்கு உள்ள ஒரு சுவர்ணத்தை கொடுக்கறான் ஒரு கிராம் கொடுக்கறான்னு அர்த்தம் ஒரு ஒரு பவுன் கொடுக்கறான் ஒரு பவுன் கொடுக்கறான்னு அர்த்தம் குண்டலம் செய்வதற்காக குண்டலாய அஷ்டாபதம் அஷ்டாபதம் சுவர்ணத்தினுடைய ஒரு மெஷர் கொடுக்கறான் இப்ப நீங்க சொன்னேன்னா சரிப்பட்டு வராதே குவாலிஃபை இல்ல யூபம் செய்வதற்காக தாரு கொடுக்கறாம் கட்டையே கொடுக்கறாம் ஓகே the the

மத்ததெல்லாம உங்களுக்கு அதே மாதிரிதான் ஏன்னா அஷ்டாபதம் ததாதி அதுவும் திவித்தியாவி பக்தி தான் அஷ்டாபதம் இருக்கு அதனால அப்படியே போட்டு போட்டுறோம் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ஜென்ரலி இவர் வந்து இந்த ஸ்லோகத்துல இருக்கிற எக்ஸாம்பிளை தவிர ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுப்பார் அது கவேஹிதம் கோஹிதம் உம் இப்ப பாவார்த்தம் ஒண்ணா படிக்கிறீங்களா இந்த பாவார்த்தா கிரகஸ்தா உம்

கிருஷி வளஸ்து ஒரு விவசாயி கோ மாடுகளுக்கு சுகத்தை கொடுக்கறான் யாகத்தை செய்பவன் யூபம் செய்வதற்காக ஒரு ஸ்தம்பம் ததாத்தி ஸ்தம்பம் ததாத்தி இல்ல ஸ்தம்பாய காஷ்டம் ததாத்தி அப்படி இருக்கணும் யூபம் அந்த ஸ்தம்பத்தை பண்றதுக்கு ஒரு இதை குடுக்கறான் வீட்டு குடுக்கறான் பண்டிதாஸ்ட குண்டல நிர்மாணார்த்தம் குண்டலத்தை செய்வதற்காக சுவர்ணத்தை கொடுக்கறான் அடுத்தது வந்து பஞ்சமி தத் புருஷா இதையும் இங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா பூர்வம் பிராப்பிய வியாகிரபீதா தத்பரம் சுகாபேதா ஜனஹா சமயக் அரண்யே நிவசேத் கதம் இது வந்து ஒரு இந்த ஸ்லோகம் அதாவது எப்படின்னா முதல்ல ஒருத்தனுக்கு வந்து திருடன் டேந்து பயம் இருக்கு சோரபயம் பிராப்பிய பூர்வம் வியாக்ரபீதா ததஃபரம் ததப்பரம் அதுக்கப்புறம் வியாகிரபீதகா அவனுக்கு புலீட்டெந்தும் பயம் இருக்கு அப்போ இந்த மாதிரி சுகத்திலே இருந்து அபேத்தக விலகினவனான ஒரு மனுஷன் சம்மையக்கு அரண்யே நிவசேத்து கதம் அவன் எப்படி காட்டுல போய் இருக்க முடியும் அது என்ன அர்த்தம்னா முதல்ல சிட்டியில இருக்கிறச்சே அவனுக்கு வந்து திருடனை கண்டா பயம் சிட்டிலையும் இருக்க முடியல அதுக்கு நுட்டு காட்டுக்கு போனான்னா காட்டுல வந்து புலிய கண்டா பயம் அப்ப எப்ப பார்த்தாலும் பயத்தோடயே இருக்கக்கூடிய ஒரு இத கண்டா பயம் அத கண்டா பயம் அத கண்டா பயம்னு இருந்தா எப்போ அவனுக்கு வந்து சுகம்ங்கிறது ஏற்படும் அப்போ சுகாத்து அபேத்தகா ஜனகா சுகத்திலே இருந்து விலகினவனாதான் இருக்கான் சுகத்திலே சுகத்தில இருந்து விலகினவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்

உண்டு பண்ணுகிறது சன்னு சுகத்திலேருந்து விலகினவனாக இருக்கக்கூடியவன் அரண்யே சம்மியக்கு கதம் நிவசேத்து காட்டுல எப்படி அவனால வசிக்க முடியும் அரண்யவாசகா சர்வதா பயாவகிற இத வந்து காட்டுல மனுஷனை கண்டாலும் பயம் புலிய கண்டாலும் பயம் ஏன்னா அந்த காலத்துல வந்து நமக்குதான் இந்த காலத்துல சிட்டியில வந்து திருடர்கள்லாம் இருக்கா அந்த காலத்துல ஒருவேளை வந்து திருடன் எல்லாம் வந்து காட்டுல வசிச்சுண்டு வந்து சிட்டி அட்டாக் பண்ணிட்டு திருப்பி காட்டுக்கு போயிடுவான அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியால அவர் சொல்றாரு சோ சிட்டி வேண்டான்னு காட்டுல போய் இருக்கணும்னு பாக்குறான் இல்லையா இல்ல சிட்டியில இருக்க மாட்டாளையா இருப்பாவா ஆமா அதனால காட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம் காட்டுல போய் திருடனை கண்டாலும் பயம் புலிய கண்டாலும் உனக்கு பயம் அப்போ அரண்யவாசகாங்கிறது பயாவகா பயத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுல என்னென்னலாம் நமக்கு வந்து பஞ்சமி தத் புருஷம்னா சோராத்து பயம் சோர பயம் வியாகராத்து பீத்தகா சுகாத்து அபேதகா விரக்ஷாத்து பதிதகா இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஒவ்வொன்னா நம்ம பார்த்துன்னு போயிடுவோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இல்ல பயம் பீதி பீத பீஹி இந்த எந்த வேர்டு வந்தாலும் சேரும் நமக்கு இங்க பார்த்த வேர்ட்ஸ் வந்து சோர பயம் வியாக்ர பயம் வியாக்ர பீதகா இவ்வளவுதான் இருக்கு ஆனா எனி ஆஃப் தீஸ் ஃபோர் வேர்ட்ஸ் வந்ததுன்னா யாரிடமிருந்து நமக்கு பயமோ அந்த இருந்து அப்படின்னு வந்தாலே பஞ்சமி வேற்றுமை ஃப்ரம் யூ யூ ஹாவ் எ ஃபியர் ஃப்ரம் தீஸ் பீப்புள் யூ இல்லையா அது வந்து சில சமயம் இதை இங்கிலீஷ்ல போடுறச்சே நமக்கு சரிப்பட்டு வராது ஃப்ரம்ங்கிறது தான் நமக்கு அஞ்சாவது வேற்றுமையினுடைய ஒரு இங்கிலீஷுக்கு நம்ம சொல்ற ரைட் ஆனா தமிழ்லயும் வந்து எனக்கு அவனை கண்டா பயம் போ அவனிடம் இருந்து பயம்னு எவ்வளவு தூரம் வந்து ப்ராப்பர் தமிழ்ல யூஸ் பண்ணுவான்னு தெரியாது அதை கண்டு பயம்னு வரும் ஸோ யூ ஃபியர் சம்வன்

போட்டு ஒரு பண்றோம் இப்போ சொல்றோம் அவனுடைய செயல் சொல்றோமா நிறைய உங்களுக்கு கிருதந்த பீத்திகிங்க பயம் அதுவும் அதே அர்த்தம் தான் இதுல மூணு வந்து பயபீதி பீஹி இது மூணுமே உங்களுக்கு வந்து நவுன் ஃபார்ம் ஓஹோ ஃபியர் அவ்வளவுதான் பீதஹாங்கர்ச்சே ஹி இஸ் அஃப்ரேட் சோ அதுதான் உங்களுக்கு தப்ரத்தியம் போட்டு வருது சோராது பயம் மம சோர பயம் அஸ்தி எனக்கு சோரனிடமிருந்து திருடனிடமிருந்து பயம் இருக்கிறது

சிம்ஹா கிடையாது பிராதிபதிக்கும் சிம்ஹா விசர்க்கத்தை போடாதீங்க அதுக்கப்புறம் பீதிங்கிறதுக்கு ஏகாராந்த ஸ்திரீலிங்கா பீதி அப்படின்னு பிராதிபதிக்கத்தை மாத்திரம் நிறுத்துறோம் இதுல சந்தி கிடையாது நமக்கு இல்ல அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கிறோம் அப்படின்னு பாதிபதிகத்தை போட்டுக்கிறோம் இது என்ன இதுக்கு வந்து ஸ்திரீலிங்கம் பிரதம விபக்திங்கிறது இதுல இருந்து எடுத்துக்கிறோம் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் சிம்ஹ பீத்யா ஹிரண்ய கஷிபுஹு

என்ன பண்றோம் சிம்ஹாத்து பீதிஹி போட்டுக்கிறோம் சிங்கத்தினிடமிருந்து பயம் போட்டுன்ட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம் முதல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த சிம்ஹாத்து பீதிஹி அதாவது ரிவர்ஸ்ல போட்டுக்கணும் சோ எல்லா ப்ராசஸ் எல்லாம் ரிவர்ஸ்ல போட்டுப்போம்

இதுல சந்தி ஏதாவது இருக்கான்னா ஒண்ணும் தெரியல ரெண்டு கிளியரா நமக்கு ரெண்டு வேர்டு இங்க தெரியறது சிம்ஹ பீத்தின்னு ரெண்டு வேர்டு இருக்கு அந்த விசர்க்கத்தை விட்டுருவோம் ரெண்டுத்தினுடைய பிராதிபதிக்கத்தை மாத்திரம் எடுத்துப்போம் சிங்கம் பயம் சிங்கம் என்ன இருந்ததுன்னா பீத்திங்கிற வேர்டை பார்த்தாலே இட் ஹாஸ் டு கோ வித் விபக்திங்கிறத மனசுல வாங்கிட்டு சிங்கமிடம் இருந்து பயம் அப்படின்னு ரிவர்ஸ் பீதிஹி அப்படின்னு அடுத்தத போட்டுக்கிறோம் இப்போ இதுல ஒன் மோர் ஸ்டெப் என்னன்னா நவ் வி கோ பேக் டு த சென்டென்ஸ் ஹியர் ஆஃப்டர் திஸ் ஸ்டெப் வி ஹேவ் டு கோ பேக் டு த சென்டென்ஸ் அண்ட் சென்டென்ஸ்ல என்ன விபக்தியில இருக்குன்னு பாக்குறோம் சென்டென்ஸ்ல பார்த்தா थर्ड விபக்தி थर्ड விபக்தியில இருக்கு அப்ப என்ன போடணும் இங்க சைடுல தேனா வராது ஸ்திரீலிங்கம் தயா வரணும் தயா தயா சரியா சிம்மாத் பீதிஹி தயா சென்டென்ஸ்ல கூட இப்படி போட்டுக்கலாம் நியாயமா பார்த்தோம்னா சிம்ஹாத் பீதிஹி அஸ்தி தயா ஹிரண்ய கஷி அப்படின்னு சொல்றோம் நம்ம மேல சரியா அப்ப எனி சென்டென்ஸ் அதனாலதான் நம்ம வந்து காவியம் படிக்கிறச்சு எங்கயாவது நம்ம இந்த இந்த மாதிரி ப்ரோனோனை பாத்தோம்னா உடனே முந்தின சென்டென்ஸ்ல இருந்து வாட் வில் சப்ஸ்டிடியூட் திஸ் ப்ரோனோனுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடணும் இப்போ ஒரு இடத்துல சிம்ஹாத்தி ஹி அஸ்தி தஸ்மாத் காரணாத்துங்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தஸ்மாத் காரணாத்து அப்படின்னா டு சப்ஸ்டிடியூட் திஸ் தஸ்மாத் காரணாத் யூ சப்ஸ்டிடியூட் இட் வித் சிம்மபீத்யா அப்படிதானே ஒரு ஒரு இடத்துல எங்க நம்ம ப்ரோனோன் பார்த்தாலும் உடனே சப்ஸ்டியூட் பண்ணின்னு வந்துருங்கோ இல்லைன்னா அதனால் அதனால்னே சொல்லிட்டு இருப்போம் எதனால்னு தெரியணுமோ இல்லையோ சோ முந்தின சென்டென்ஸ்ல இருந்து பார்த்து சடார்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் ஓகேயா இப்போ வியாக்ராத் பீதா